வணக்கம் நண்பர்களே, இந்த கேள்விகளுக்கெல்லாம் கொஞ்சம் பதில் யோசிங்களேன். முதல் கேள்வி, 2G அலைக்கற்றை உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 2G ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது. 2G அலைக்கற்றையில் இந்திய அரசுக்கு 10,000,000,000,000 ரூபாய் நஷ்டம் அப்படின்னு கேஸ் போட்டவர் யார்? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, போபால் விஷவாயு தாக்குதல். நிறைய பேர் நீங்கள் இதை உங்கள் பாடத்திலேயே படிச்சிருப்பீங்க. 1,000,000,000 மக்கள் போபாலில் வந்து அந்த விஷவாயு தாக்கப்பட்டு பல பேர் இறந்து போனாங்க. பல பேருக்கு வந்து இன்னமும் உடல் உறுப்புகள்லாம் ஊனமாக இருக்குது. ஊனமான குழந்தைகள், மன வளர்ச்சி குறைந்த குழந்தைகள்லாம் பிறக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு பேப்பர்லேயே படிச்சிருப்பீங்க. அந்த போபால் விஷவாயு தாக்குதலில் அமெரிக்க நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்கு இலவசமாக உச்சநீதிமன்றத்தில் வாதாடி நீதி பெற்று தந்த ஒரு வழக்கறிஞர் இவர். இவர் யார்? மூணாவது கேள்வி, பெப்சி கோகோ கோலா உங்களுக்கு தெரியும். பெப்சி கோகோ கோலாலாம் எவ்வளவு பெரிய நிறுவனங்கள், உலக அளவிலேயே நம்பர் 1 நம்பர் 2 இருக்கிற நிறுவனங்கள். அந்த நிறுவனங்களுடைய குளிர்பானங்கள்லாம் உடல் நலத்திற்கு கெடுதல் விளைவிக்கும் பொருட்கள் கலந்திருக்கு அப்படின்னு துணிச்சலாக உச்சநீதிமன்றத்தில் போய் வாதாடி அதை ஒரு பெரிய மக்களுக்கு அந்த உண்மையை தெரியப்படுத்தின ஒரு வழக்கறிஞர் இவர். இவர் யார்? மூணாவது கேள்வி அது. நாலாவது கேள்வி, பிரதமர் வரை யார் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, இந்த நாட்டில் வந்து எல்லாருமே சமந்தான், இது வந்து ஒரு குடியரசு நாடு. இப்போ யார் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்கள வந்து நீதியின் முன்னாடி விசாரிக்கணும். இன்றைக்கி வந்து பிரதமரை விசாரிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட சரியான சட்டங்கள் இல்லை. அப்போ அதுக்காக ஜன் லோக்பால் அப்படின்னு ஒரு சட்டம் வரணும். அப்படி வந்தால் தான் எல்லாரும் சமம். அப்போ எல்லாரையும் வந்து நீதிக்கு முன்னாடி நிறுத்தணும். யார் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு தண்டனை உண்டு. ஏன்னா ஒவ்வொரு தப்பும் இன்னொரு மனிதனை பாதிக்குது அப்படிங்கிறதுக்காக ஜன் லோக்பால் சட்டம் கொண்டு வர பாடுபட்டவர். யார் அதில் பாடுபட்டவர்னு இருக்கணும், மன்னிச்சுக்கோங்க. நாலாவது கேள்வி முடிஞ்சது. இப்போ அஞ்சாவது கேள்வி, கூடங்குளம் அணு உலை. இதில் உங்களுக்கு தெரியும், அங்கே இந்த இடிந்தகரை கூடங்குளம் அங்கே உள்ள கிராம மக்கள் வந்து மிகுதியாக போராடினாங்க. அப்போ அந்த மக்கள் மேலே மொத்தமாக 300 வழக்கு 400 வழக்கு இப்படி நிறைய வழக்குகள் போட்டாங்க. அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிடுச்சு. அப்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது கூடங்குளங்கிறது. இங்கேருந்து டெல்லிக்கு போய் கேஸை வாதாடணுன்னாலே போகிறதுக்கே 1,000,000,000 ரூபாய் செலவாகும். அப்போ அந்த கிராம மக்கள் எப்படி செலவு பண்ண முடியும்? அப்போ அந்த கிராம மக்களை விடுவிக்கணும் அப்படின்னு ஒரு 200 வழக்குகளுக்கு மேலே அந்த கிராம மக்களுக்காக வாதாடி இலவசமாக விடுவிச்சு கொடுத்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் யார்? அடுத்த கேள்வி, மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி இருக்காங்க இல்லையா, இவங்களை முதல் தடவையாக பிஜேபி எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கும் போதே, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே பிரதமர் நரேந்திர மோடி வேட்பாளராக இருக்கும்போது, பிரதமர் வேட்பாளராக இருக்கும்போதே இவர் வந்து ரிலையன்ஸ் நிறுவனத்தின் கைப்பாவை, இவர் கண்டிப்பாக வந்து ரிலையன்ஸுக்கு தான் உதவி பண்ணுவார், மக்களுக்கு உதவி பண்ணுறது குறைவாக இருக்கும் அப்படின்னு மிக வெளிப்படையாக கடுமையான ஒரு குற்றச்சாட்டு முன்வச்ச வழக்கறிஞர். இப்போ இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு என்ன தோணுது? சாதாரணமாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு சாதாரண வட்டச் செயலாளர் ஒரு கவுன்சிலரையே ஒருத்தர் எதிர்த்து பேசிட்டு ஒரு சாதாரண மனிதனால் அந்த ஊரில் நடமாடிட முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட இறுக்கமான ஒரு அரசியல் இருக்கிற இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் 2G வந்து கேஸ் போடுறாரு, போபால் விஷவாயு தாக்குதலில் ஒரு அமெரிக்க நிறுவனத்தை எதிர்த்து போராடுறாரு, பெப்சி கோகோ கோலாவையே எதிர்த்து போராடுறாரு, பிரதமரையே எதிர்த்து கடுமையாக விமர்சிக்கிறாரு. எப்போ இவங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கும்போதே எதிர்த்து பேசுகிறாரு. அப்போ அவர் எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்துச்சு. அந்த கேள்விக்கான பதிலாக தான் இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோவை உங்ககிட்ட காமிக்கிறேன். அப்போ ஏங்க நீங்கள் இதெல்லாம் தேட போனீங்க, உங்களுக்கு ஏன் அவரை பற்றி இப்படி தேடணும்னு தோணுச்சு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். நான் கொஞ்ச நாளாக நியூஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதில் இந்த பிரசாந்த் பூஷன் ஒருத்தர் பேர் வந்துக்கிட்டே இருந்தது. உச்சநீதிமன்றம் வந்து அவரை மன்னிப்பு கேட்க சொல்லுது, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அவரை மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க, அவரை நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு வந்து காந்தியோட வாழ்க்கையில் இருந்த கொட்டேஷன் கோட்டெல்லாம் எடுத்து காமிக்கிறாரு. அப்போ நீதித்துறையில் ஊழல் நடந்தால் மக்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும் அப்படின்லாம் கேட்குறாரு. என்ன நடக்குது, ஏதோ ஒன்று பிரசாந்த் பூஷன் ஒருத்தரை பற்றி பேசுகிறாங்களே, இவர் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு உச்ச நீதிமன்றத்திலேயே டெல்லியிலேயே போய் பேசுகிறாரே, அங்கே இருக்கிற நீதிபதிகள்லாம் எவ்வளோ பெரிய நீதிபதிகளாக இருப்பாங்க, அப்போ அவங்க ஒரு காரணம் இல்லாமல் இவரை மன்னிப்பு கேட்க சொல்லுவாங்களா? அப்படி இருக்கும்போது இவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்கிறாரே ஏன் அப்படிங்கிற தேடலில் எனக்கு கிடைத்த கேள்விகள் தான் இப்போ நான் முன்னாடி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்ட கேள்விகள். அப்படி இவர் என்ன தான் பண்ணியிருக்கிறாரு, இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக நான் போய் தேடினேன். அந்த தேடலை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்போ இந்த பகிர்வு எதுக்காக,
நமக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில் என்ன ஆசையாக இருக்கும்னா, நம்ம ஒரு பெரியாளாக வரணும், பெரியாளாகி நம்ம இந்த சமூகத்துக்கு ஏதாவது பண்ணணும், இன்றைக்கி நம்ம இருக்கிற நிலமையில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற வருத்தம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் மாதிரி நான் எனக்கு கடவுள் வந்து எனக்கு என்ன வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரோ, எந்த தொழிலில் எனக்கு வரும்னு கொடுத்துருக்கிறாரோ, அந்த தொழிலில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பிறருக்கும் உதவியாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை பிரசாந்த் பூஷன் அவர்களுடைய வாழ்க்கையில் விக்கிபீடியாவை படிக்கும்போது என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அப்போ அவர் யார் என்னன்னு பார்த்தா, அவர் ஒன்றும் ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க அப்பாவே ஒரு சட்ட அமைச்சராக இருந்திருக்கிறார். மொரார்ஜி தேசாய் அவர்கள் இந்தியாவோட பிரதமராக இருக்கும்போது, இதிலேயே நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள், மொரார்ஜி தேசாய் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிற காலத்தில் ஒரு சட்ட அமைச்சர் சாந்தி பூஷன், அந்த சாந்தி பூஷனோட குழந்தை தான் நம்ம பிரசாந்த் பூஷன். இவர் 1956 பிறந்திருக்கிறார். 56 பிறந்து பெரிய படிப்பெல்லாம் படிக்க வந்திருக்காரு. முதல்ல ஐஐடி சென்னையில் படிக்க வந்திருக்கிறாரு. அப்புறம் அந்த படிப்பில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அகமதாபாத்லையா அங்கே போயிட்டு வழக்கறிஞர், மன்னிக்கணும், அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் சட்டப்படிப்பெல்லாம் படிச்சிருக்கிறார். அதெல்லாம் சாதாரணமான விஷயம் தானே, பெரிய பணக்காரங்க, சட்ட அமைச்சராக இருந்திருக்கிறாரு, இதெல்லாம் படிக்க வேண்டியதானே அப்படின்னா, அப்படிப்பட்ட வாழ்க்கையே இவருக்கு இல்லை. 56 பிறந்திருக்காரு. 1974 எத்தனை வயசு, 18 வயசு. 18 வயசில் அப்போது எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாங்க இந்திரா காந்திங்கிறவங்க. அவங்கள எதிர்த்து தி கேஸ் தட் ஷூக் இந்தியா அப்படின்னு அவர் ஸ்டூடெண்ட்டாக மாணவனாக இருக்கும்போதே ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். சரி, அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு வேளை இவருக்கு இந்திரா காந்தியை பிடிக்காமல் இருந்திருக்குமோ, அதனால் இப்படி எழுதியிருப்பாரோ அப்படின்னு பார்த்தா அப்படிப்பட்ட வாழ்க்கையாக தெரியல. பார்க்குறதெல்லாம் நிறைய நல்லது பண்ணியிருக்கிறாரு. நீதித்துறையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் 1000 கணக்கில் 1000 கணக்கில் சம்பாதிக்க முடியும். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, 500க்கும் மேற்பட்ட பொதுநல வழக்குகள். அப்போ பொதுநல வழக்குகள்னா நாட்டுக்கு இது நல்லது, இது நல்லது, இது நல்லதுன்னு ஒரு 500 வழக்குகளுக்கு மேலே தொடர்ந்திருக்கார். அதுக்கெல்லாம் இவர் வாதாடியிருக்கார். அதுக்கெல்லாம் எப்படி வாதாடியிருக்காரு, காசே வாங்காமல், சம்பளமே ஊதியம் வாங்காமல் பணியாற்றி வருகிறார். இது நல்லதா தெரியுதே அப்படின்னு நினச்சேன். அப்போ ஊதியம் இல்லைன்னா இவர் என்னங்க பண்ணுவார் அப்படின்னா, தனது நேரத்தின் 25 விழுக்காட்டை மட்டுமே ஊதிய வழக்குகளுக்கு செலவிடுகிறார். மொத்தம் 10 கேஸ் எடுத்தோம்னா ஒரு 2 இல்லை 3 கேஸுக்கு தான் காசு வாங்கிக்கிடுறது. மீதி 7 கேஸும் காசே வாங்காமல் மக்களுக்காக வாதாடுறது. இது ஒரு நல்ல விஷயமா தெரியுது இல்லையா? அப்போ மற்ற வழக்கறிஞர் அதே அந்த காசை எவ்வளோ வாங்குறாரு, மற்ற வழக்கறிஞர்கள்லாம் எவ்வளோ வாங்குறாங்களோ அதில் வெறும் 5% தான் இவர் வாங்குறாரு. என்னடா இப்படி ஒரு மனுஷன் இருந்திருக்கிறாரே, நமக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சே அப்படின்னு பார்த்தா, இல்லை அப்படியும் நான் என்னென்ன கேஸ் எல்லாம் எடுப்பேன் தெரியுமா, என் மனசாட்சிக்கு இந்த கேஸில் நியாயம் இருக்குன்னு பட்டால் தான் நான் அந்த கேஸுக்காக வாதாடுவேன், அப்படி இல்லைனா நான் எடுக்க மாட்டேன். இங்கே பாருங்கள், தனது வாடிக்கையாளர் அறத்தின் அடிப்படையில் சரியானவர் என்று அவர் உணர்ந்தாலன்றி அவர் ஒருபோதும் ஒரு வழக்கையும் எடுப்பதில்லை அப்படிங்கிறத தன்னோட வாழ்க்கையை லட்சியமாக வச்சிருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு என்ன ஆசையாக இருக்கும், நம்ம நாடு ரொம்ப நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும், இந்தியா வந்து ஒரு நேர்மையான நாடாக அன்பொழுக மக்கள் எல்லாரும் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ அதிகாரங்களை எதிர்க்கிறது இயல்பாகவே இவருக்கு வந்துடும் இல்லையா, ஏன்னா அதிகாரம் இருக்கிற இடத்துல அன்பு இருக்காது, அன்பு இருக்கிற இடத்துல அதிகாரம் இருக்காது. அப்போ இவர் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாருங்கிறது பாருங்கள், இவரே ஒரு வழக்கறிஞர், ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு, மக்கள் வழக்குக்காக வழக்கறிஞர்கிட்ட வக்கீல் காசு கொடுத்தே அவங்களுக்கு வந்து சொத்தெல்லாம் போயிடும். அப்போ அப்படி இருக்கக்கூடாது, எந்த ஒரு வழக்கறிஞரின் தேவையும் இல்லாமல் மக்கள் தங்கள் சொந்த வழக்குகளை நடத்தக்கூடிய ஒரு வெளிப்படையான நேர்மையான சட்ட அமைப்பை அவர் எதிர்பார்க்கிறார். மக்களே வரணும், எனக்கு இப்படி ஒரு சிக்கல்னு அவங்களே அதை பேசணும், அதை வந்து அவங்க தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் நிறைய பாடுபடுறாரு அப்படின்னு போட்டிருந்தாங்க. மேற்கொண்டு இப்போது நம்ம ஒரு பிரச்சனைனா நீதிமன்றத்திட்ட போவோம். ஒருவேளை நீதிமன்றத்துக்கு சரியான தீர்ப்பு கொடுக்கலனா, அதுலேயே ஊழல் ஏதாவது இருந்ததுன்னா மக்களுக்கு எவ்வளோ துன்பம் இருக்கும். அப்போ நீதித்துறை முதல்ல வெளிப்படையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து பாடுபடுறாரு. இவர் இப்படி பாடுபட்டதில் என்ன ஆயிடுச்சுங்கிறது பாருங்கள், இப்படி பாடுபட்டதில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாரு. நீதிபதிகள் அவங்களுடைய சொத்து பட்டியலை கட்டாய இன்டர்நெட்டில் அவங்கவுங்களோட வெப்சைட்டில் வெளியிடணும் அப்படிங்கிற கட்டாயத்தை இவரே ஒரு வழக்கு போட்டு, அந்த வழக்கில் சுபாஷ் சந்திர அகர்வால் அப்படிங்கிறதுக்காக வாதாடி உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தங்களுடைய சொத்துக்களை வெளியிடணும், வருஷா வருஷம் அவங்க எவ்வளோ சொத்து சேர்த்துருக்காங்கங்கிறத வெளியிடணும். இதெல்லாம் எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம், ஒரு தனி மனிதனாக நின்று போராடி வாங்குறது அப்படிங்கிறது, இதெல்லாம் நமக்காக செஞ்சு கொடுத்துருக்காரு. நீதிமன்றங்களில் இருக்கிற யார் யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சுட்டி காட்டியிருக்காரு. இதை தவிர்த்து 1990களில், ஒருவேளை நீங்கள் 90s kids தான் இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கும், போஃபர்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஊழல் இருந்ததாக சொல்லுவாங்க.
அந்த ஊழல் பற்றி போஃபர்ஸ் ஒரு தேசத்தின் விற்பனை அப்படின்னு அப்போவே புத்தகம் எழுதியிருக்காரு. அப்போ ஊழலை யார் பண்ணுவாங்க? அப்போ யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்க தான் பண்ணுவாங்க. அப்போ ஆட்சியில் இருக்கிறவங்களை எதிர்த்து அந்த நிமிஷமே புத்தகம் எழுதுறதுங்கிறது எவ்வளோ பெரிய தைரியம் வேணும். அப்படி ஒரு தைரியமான ஆளாக இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம் இதையெல்லாம் தனியார் மயமாக்குறதுக்கு, தனியார் மயமாக்குறது அரசனுடைய முடிவாக இருக்கலாம், ஆனால் அதுக்கு தானே பார்லிமெண்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்குறோம். அப்போ பார்லிமெண்ட்டில் இருக்கிற நம்ம அனுப்புகிற எம்பிஸ் தானே அதை முடிவு பண்ணணும். அப்படி முடிவு பண்ணாமல் கவர்மெண்ட்டே வந்து தனியாக பார்லிமெண்ட்டுக்கே கொண்டு போகாமல் நாங்கள் அதை தனியார் மயமாக்குறோம் அப்படின்னு முடிவெடுத்தோடனே இது தப்பு அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதில் ஜெயிச்சு காமிச்சிருக்கிறார். இது தவிர நிறையங்க, உத்தரப்பிரதேசத்தில் வந்து தலைமைச் செயலாளர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தப்பு பண்ணும்போது அவங்க மேலே வழக்கு போட்டு அதை எடுத்து காமிச்சது, ரொம்ப பெரிய பெரிய வழக்குகள். நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னது போல் பெப்சிகோ, பெப்சி கம்பெனி, கொக்கோ கோலா கம்பெனி அது மேலெலாம் கேஸ். உங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்கெல்லாம் வந்து உலக அளவில் பெரிய நிறுவனங்கள். அந்த நிறுவனங்களில் இருக்கிற பானங்களில் உள்ள தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் குறித்து அது பொதுமக்களுக்கு சொல்லியிருக்கணும், தவறான விளம்பரங்கள் கொடுத்து மக்களை திசை திருப்புறாங்க. இது மூலமாக இந்த பெப்சி கொக்கோ கோலாவை குடிக்கிற அவங்களோட பிராண்டில் இருக்கிற இந்த மிரிண்டா, ஃபேண்டா இந்த மாதிரியான ட்ரிங்க் எல்லாம் குடிக்கிற சின்ன சின்ன குழந்தைங்க கூட அவதிப்படுறாங்க, இது வந்து இந்தியாவுக்கே கேடு அப்படின்னு வாதாடி இருக்கிறார். இப்போ இதிலெல்லாம் அவங்க எவ்வளோ காசு கொடுத்து இவரை சரிக்கட்ட பார்த்துருப்பாங்க, ஆனால் காசுக்கோ அதிகாரத்துக்கோ அடிபணியாமல் மக்களுக்காக வாதாடி இருக்கிறாரு அப்படிங்கிறது படிக்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. இவர் தான் 2G அலைக்கற்றை வழங்கியதில் இருந்த முறைகேடுகளை வெளியில் கொண்டு வந்திருக்கிறார். பாருங்க, ஒரு மத்திய அரசு அதை எதிர்த்து வெளியில் கொண்டு வர்றாரு, அதை எடுத்து வெளியில் கொண்டு வந்து தான் அதுக்கு பிறகு இங்கே மத்திய அமைச்சராக இருந்த ராசா அவர்கள் பதவி விலகிறது, அதில் மத்திய அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் அவர்களுக்கு இதில் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறார். இப்படி அதாவது ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க தப்பு பண்ணாங்க இவங்க தப்பு பண்ணாங்கன்னு 10-20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பேசுறதுங்கிறது வேற. அந்த அமைச்சர்கள், அந்த அமைச்சரவை, அந்தந்த அதிகாரிகள்லாம் ஆட்சியில் இருக்கும்போதே அவங்கள எதிர்க்கிறதுக்கு ஒரு தனி மனிதனாக எவ்வளோ துணிச்சல் வேணும், இதை அவர் செஞ்சிருக்கிறார். இவர்னால தான் நம்ம இன்றைக்கி 2G அப்படிங்கிறது சட்டத்துக்கு புறம்பானதுன்னு உச்சநீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. இதே போல் நிலக்கரி சுரங்க தொழிற்சாலைகள் அமைக்கிறதுல நடந்த ஊழல் இதெல்லாத்தையுமே வெளியில் கொண்டு வந்திருக்கிறாருங்க. இப்படி வெளியில் கொண்டு வந்தது மட்டும் இல்லை, இவர் இந்த கட்சி அந்த கட்சி அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் எதெல்லாம் மக்களுக்கு கெடுதல் விளைவிக்குதோ அதையெல்லாம் வெளியில் கொண்டு வந்திருக்கிறார். பாருங்களேன், நர்மதா பச்சோ ஆந்தோலன் அப்படிங்கிறது அந்த நர்மதாவில் அணை கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, அதில் உள்ள அப்பாவி மக்களுக்காக அதை போராடி இருக்கிறாரு. முன்னாடியே நான் உங்ககிட்ட சொன்னது போல் கூடங்குளம் மக்களுக்காக போராடி இருக்கிறாரு. அந்த அணுசக்தி திட்டத்தினால மக்களுக்கு நிறைய கெடுதல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வெளியில் சொல்லியிருக்கிறாரு. நீதிமன்றங்களில் நீதிபதிகள் எப்படி வெளிப்படையாக நியமிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கூட இவர் போட்ட வழக்குகள் நிறைய முன்னுதாரணமாக இருந்ததா சொல்கிறாங்க. இவ்வளவும் பண்ணிட்டோம், எல்லாருமே மனுஷன் தானே, அப்போ இவரும் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம்ல, அப்போ மக்களை திருத்தணும்னா இங்கே இருக்கிற கட்சிகள் எதுவுமே சரியில்லை, அப்போ நம்மளே ஒரு கட்சி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி இவரோட நண்பர்களோடு சேர்ந்து ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சி இன்றைக்கி இருக்குது உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த கட்சி தொடங்கியிருக்கிறாரு. அந்த கட்சியில் அவருக்கு நிறைய முரண்பாடுகள்லாம் வந்திருக்கு, அதுலேருந்து வெளியில் வந்துட்டார். அந்த கட்சி தொடங்கின அந்த காலகட்டத்தில் தான், இப்போ 2012 அந்த மாதிரியான காலகட்டங்களில் தான் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி அவர்கள் வரும்போது நரேந்திர மோடி மேலே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியின் கைப்பாவை அப்படின்னு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. ஆர்எஸ்எஸ் வந்து பயங்கரவாத, இப்போ ஆர்எஸ்எஸ்ங்கிறது பிஜேபியோட சேர்ந்த ஒரு இயக்கம், அந்த இயக்கம் வந்து பயங்கரவாத நடவடிக்கைகள், பயங்கரவாதம்ங்கிறது வெடிகுண்டு வைக்கிறது இந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா, அதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குது அப்படின்னு அவர் குற்றம் சாட்டுறாரு. அப்போ இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒரு உச்ச நீதிமன்றத்தில் வாடதாடுற ஒரு வழக்கறிஞர், அதுவும் இவ்வளோ அதிகாரங்களை எதிர்த்து வைக்கிறவர் காரண காரியங்கள் இல்லாமல் வைப்பாரா அப்படிங்கிற கேள்விகளும் நம்ம முன்னாடி வந்துட்டு தான் போகுது. இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு தைரியமான ஒரு ஆள் அந்த, இப்போ நான் வாசித்த கேஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து பாருங்களேன், இந்த கேஸ் எல்லாத்துலேயுமே இவருக்கு ஏதாவது காசு வந்திருக்குமா, இல்லை இவருக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் வந்திருக்குமா, உங்களை கொலை பண்ணிடுவோம், இல்லை உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவோம், உங்கள் குடும்பத்தை காலி பண்ணிடுவோம், இப்படிப்பட்ட அச்சுறுத்தல்கள் வந்திருக்குமா, இல்லை இவருக்கு ஏதாவது காசு வந்திருக்குமா, ஒன்றுமே இல்லை மக்களுக்கு நல்லதுன்னு தோன்றத பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நமக்கும் இப்போ வேலை தேடுற இளைஞர்களுக்கும் சரி, இதே போல் ஆசையோடு இருக்கிற இளைஞர்கள் பல பேர் இருப்பாங்க. அப்போ அந்த இளைஞர்களுக்கு இவர் மாதிரியான ஒரு வாழ்க்கை வரலாறு நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கே, நம்ம எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் அன்போடு இருக்கணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சேவை பண்ணலாம் அப்படிங்கிற அன்பை வந்து இவர் வலியுறுத்துறாரே
அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த அடிப்படையில் தான் இந்த வீடியோவை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இப்போ பிரசாந்த் பூஷன் இவ்வளோ அன்பாக இருக்கிறாரு அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே பிரசாந்த் பூஷன் நாளைக்கு ஏதோ ஒரு கட்சியில் சேரலாம், இல்லை ஏதோ ஒரு கட்சியை ஆதரிக்கலாம், இல்லை இவரை யாராவது விலைக்கு வாங்கலாம், அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம இன்னைக்கு பார்த்த வரைக்கும் அவர் செய்கிற வேலைகள் நல்ல வேலைகளாக தெரியுது. இனிமேல் எங்கேயாவது ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ ஏதோ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்லேயோ பிரசாந்த் பூஷன் வந்து பார்த்தா, ஏ இவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி இருக்கிறாரே அப்படின்னு அவரை பற்றி நீங்களும் படித்து பாருங்கள். படித்து பார்த்து இதே போல் நமக்கு என்ன வேணும், நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணுற நல்ல தலைவர்கள், நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணுற நல்ல இயக்கம் அது இதுன்னு வச்சுருக்கிறவங்க யாரையாவது நமக்கு தெரிஞ்சால் அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது நமக்கு ஒரு சந்தோஷம் தானே. அந்த சந்தோஷத்தில் தான் நான் இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிடுறேன். இன்றைக்கி ஏன் இவரை பற்றி இப்படி வராங்க அப்படிங்கிறதுக்கு முதல்ல சொன்னேன் இல்லையா, இவரை பற்றி உச்சநீதிமன்றம் வந்து ஒரு விமர்சனம் முன் வச்சுருக்கு, இவரை குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்படி என்னங்க 2G கேஸுக்காக வாதாடியிருக்காரு, மோடியே எதிர்த்து பேசுகிறாரு, அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டார் இவர் அப்படின்னு போய் பார்த்தா பெருசாக எந்த தப்பும் பண்ணலை. ரெண்டு ட்விட்டர் போஸ்ட் போட்டிருக்காரு. அதில் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ஒரு பைக்கில் ஒரு கட்சிக்காரங்க கூட நின்றுட்டுருக்கிறாரு. அப்போ எப்படிங்க ஒரு நீதிபதியே கட்சிக்காரங்க கூட நின்னால் நல்லாயிருக்குமா அப்படின்னு இவர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஐயையோ நீங்கள் நீதிபதியை அவமதிச்சிட்டிங்க, இது மூலமாக நீதிமன்றத்தை அவமதிச்சிட்டிங்க அப்படின்னு மேலே அவர் மேலே வழக்கு போட்டு அவருக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகளே நீங்கள் செஞ்சது தப்புன்னு குற்றவாளின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் பாருங்களேன், அந்த நீதிபதிகளே குற்றவாளின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுல எங்களுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது, ரெண்டு மூணு நாள் யோசிச்சுட்டு வாங்க அப்படின்னு அவரை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க மனசுக்குள்ளேயே ஒரு அன்பு இருக்கத்தானே செய்யும், இவ்வளோ உழைச்சிருக்கிற ஒருத்தர் மேலே நம்ம வந்து இப்படி நடவடிக்கை எடுக்கிறோமே அப்படிங்கிறது இருக்கத்தானே செய்யும். அதையும் நம்ம அந்த இடத்துல புரிஞ்சிக்க முடியுது. எது எப்படியோ இதே மாதிரி யாராவது நாட்டுக்கு வேலை செய்கிற நல்ல தலைவர்களோ உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களோ இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸ் பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களை பற்றி போடுங்க, நானும் அவங்கள படித்து பார்க்குறேன். ஓரளவு அவங்க உண்மையிலே மக்களுக்கானவர்களாகவும் அன்புக்காகவும் இருந்தால் நம்ம கண்டிப்பாக நம்ம அவங்கள ஆதரிப்போம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.